அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வாட்ஸ்அப் பேங்கிங். முதல்ல வாட்ஸ்அப் பேங்கிங்னா என்னன்ற கான்செப்டை நம்ம பார்ப்போம். இப்போ இந்தியாவில் நிறைய பேங்க் இருக்குது, பப்ளிக் செக்டர்ஸ் பேங்க்ஸ் இருக்குது, ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் இருக்குது, ஸ்மால் ஃபினான்ஷியல் பேங்க்ஸ் இருக்குது, என்பிஎஃப்சிஸ் இருக்குது. இப்போ ஒரு ஒரு பேங்க்கு ஒரு ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் அவங்களுக்கு தனித்தனி ஆப் வச்சுருக்காங்க. இப்போ எஸ்பிஐனா எஸ்பிஐ தனியாக ஆப் வச்சுருக்காங்க. அவங்களோட பேமெண்ட் சிஸ்டம்ஸ், அவங்களோட என்கொயரிஸ் எல்லாமே அந்த ஆப்பில் பார்க்கலாம். அதேமாதிரி இந்தியன் பேங்க், HDFC பேங்க், ICICI எல்லாருக்கும் தனியாக இண்டிவிஜுவலாக அவங்க ஆப், டெடிக்கேட்டடாக அவங்க ஒரு ஆப் வச்சுருக்காங்க. அந்த ஆப்பில் வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நம்மளோட ஸ்பெசிஃபைடாக என்னென்ன குவரிஸ் இல்லை நம்மளுக்கு என்ன பேலன்ஸ் இருக்குது, நம்மளோட நெஃப்ட்டு எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே அந்த ஆப்பில் நம்ம பார்க்கலாம். இதே இது வந்து ஒரு கஸ்டமர் ஒரு நாலஞ்சு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், ஐசிஐசிஐ, HDFC இந்த மாதிரி நாலு பேங்க்ல வச்சிருக்காங்கன்னா நாலு பேங்கோட டிரான்சாக்ஷன்ஸையும் வந்து ஒரு ஆப்ல பாக்குறதுன்றது வாய்ப்பு கம்மி. இதே இது வந்து நாலு ஆப் தனியா வச்சிருக்கணும். இப்போ எஸ்பிஐ டிரான்சாக்ஷன்ஸ் பார்க்கணும்னா எஸ்பிஐல அவங்களுக்குன்னு யோனோன்னு ஒரு ஆப் வச்சுருக்காங்க, அந்த ஆப் வழியாக தான் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்தியன் பேங்க்குக்குன்னு அவங்களுக்கு தனி ஆப் இருக்குது, HDFCக்கு தனியாக இருக்குது, ICICIக்கு இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் சிம்பிளிஃபைட் பண்ணலான்னா ஒரு கான்செப்டால முடியும். அது என்னது? வாட்ஸ்அப் பேங்கிங். இன்றைக்கி எல்லா இண்டிவிஜுவல்ஸுமே வந்து வாட்ஸ்அப் வச்சுருக்காங்க. ஃபோன் வச்சுருக்கவங்க, ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவங்கள்ட்ட கண்டிப்பாக வாட்ஸ்அப் இருக்கும். அந்த வாட்ஸ்அப்பில் வந்து பேங்கிங்கை இன்வால்வ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு நம்பர் இருக்குது, ஒரு கான்டாக்ட் இருக்குது, அந்த கான்டாக்டில் வந்து சேட் போட் வழியாக வந்து நம்மளோட என்கொயரிஸ்லாம் வந்து செக் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் செக்கு எல்லாத்தையுமே பண்ணிக்கிற முடியாது. பேங்கிங்கை வந்து வாட்ஸ்அப்பில் கொண்டு வராங்க. இதுதான் வாட்ஸ்அப் பேங்கிங். அதாவது நம்ம ஒரு ஒரு பேங்க் எடுத்துக்கலாம், ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, எஸ்பிஐ வச்சுக்கிறோம். எஸ்பிஐனா அவங்கள்ட்ட அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பரில் வந்து நம்ம கான்டாக்டை சேவ் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் 10-9 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்டாக சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பரை வந்து அந்த நம்பருக்கு ஒரு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பணும்னா அந்த சேட் இனிஷியேட் ஆகிடும். அந்த சேட் இனிஷியேட் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்க கேட்குற கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோன்னா நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அவங்க கேதர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கான குவெரிஸ் எல்லாம் அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அதாவது அந்த சாட்பாட் வந்து நம்மளுக்கு வந்து ரிப்ளை பண்ணும். இது டைரெக்டாக வந்து பேங்கிங்கோட கனெக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கான குவெரிஸ் எல்லாம் வந்து அது ரிப்ளை பண்ணும். என்னென்ன குவெரிஸ் அது ரிப்ளை பண்ணுன்றத நம்ம சொல்லுவோம். அதாவது காமனாக சில குவெரிஸ் இருக்குது, அந்த குவெரிஸ்லாம் வந்து நம்ம இந்த வாட்ஸ்அப் மூலமா பார்க்க முடியும். என்னென்னா நம்மளோட பேலன்ஸை பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு எஸ்பி அக்கௌண்ட் இருக்குன்னா அதில் என்ன பேலன்ஸ் இருக்குன்றது வந்து அந்த வாட்ஸ்அப் மூலமாகவே நம்ம பார்த்துக்க முடியும். அதோட மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். மினிமம் 5 to 10 அது வந்து பேங்கிங் பாலிசியை பொறுத்து மாறும். ஒரு ஒரு பேங்க்குக்கும் ஒரு ஒரு இது மாறும். மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். சார்ஜ் புக், அதாவது செக் புக் பார்க்கலாம். செக் புக் ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம இதுலேயே அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு செக் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லைனா செக் நம்ம கலெக்ஷன் கொடுத்துருக்கோம்னா அதோட ஸ்டேட்டஸ் என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். டெபிட் கார்டு இருக்குது, அதாவது ஏடிஎம் கார்டு இருக்குன்னா அதை வந்து பிளாக் பண்ணலாம். பிளாக் பண்ண முடியும். எதுவும் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை பிளாக் பண்ணுறது வாட்ஸ்அப்லேயே பண்ண முடியும். எதுவும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது, ஏதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எனக்கு ஏடிஎம்ல இந்த பணம் வரலை, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் மூலயமே பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளோட கஸ்டமர் ஐடி, மெயில் ஐடி எல்லாத்தையுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் பார்க்க முடியும். அது இல்லாமல் ஒரு ஒரு பேங்க்கில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, அவங்க என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்க, அவங்களோட சார்ஜ் என்ன, லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அது இல்லாமல் அவங்களோட நியரஸ்ட் பிரான்ச் எங்கே இருக்குது, ஏடிஎம் எங்கே இருக்குது, இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். அது இல்லாமல் இப்போ எல்லா பேங்க்குமே வந்து பேங்க் இன்சூரன்ஸ் பண்ணுது, அதாவது இன்சூரன்ஸையும் ரிலேட் பண்ணி பண்ணுறாங்க. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸஸ்லாம் நிறையா பண்ணுறாங்க, அதோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணுறாங்க, இன்னும் நிறையா ஃபெசிலிட்டிஸ் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் நிறையா பண்ணுறாங்க. அது எல்லாமே இந்த வாட்ஸ்அப்பில் அந்தந்த பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணும். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரே ஒரு வாட்ஸ்அப் ஆப்பை யூஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு பேங்க்குக்கும் தனி நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கான்டாக்டாக ஆட் பண்ணிட்டு இப்போ நாலஞ்சு பேங்க் இருந்துச்சுன்னா கூட நாலு கான்டாக்ட் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். அப்போ நம்ம குவெரி ரைஸ் பண்ணிட்டு அந்தந்த டீட்டெயில்ஸ் அந்த கான்டாக்டில் வந்து கேட்குறப்ப நம்மளுக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டில் உள்ள ஸ்டேட்மெண்ட்டு, அக்கௌண்ட்டில் உள்ள பேலன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்க முடியும். இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். இதை வந்து பிரைவேட் பேங்க்ஸ்லாம் வந்து போன வருஷமே எல்லாருமே இனிஷியேட் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பேங்க் ஆஃப் பரோடா ஒரு 2 days முன்னாடி வந்து அவங்களும் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான்.
இதில் ஒரு என்ன ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா வந்து ஒரு செக்யூர் பேங்கிங், அதாவது வாட்ஸ்அப்புன்றது ஃபேஸ்புக்கோட ப்ராடக்ட்டு, அதனால் அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு செக்யூராக இருப்பாங்க. யூஎஸ் கம்பெனி, அவங்க வந்து நல்லா செக்யூராக அவங்களோட ஆப்பை வச்சுருப்பாங்க, அதனால் நம்மளோட பேங்கிங்கும் வந்து செக்யூராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம கேட்குற குவரிஸ் இந்த மாதிரி அவைல் பண்ணுற ஃபெசிலிட்டிஸுக்கெல்லாம் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதோட கஸ்டமர்ஸ் வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து அந்த பேங்க்கில் உள்ள லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு ஆஃபர்ஸ் எது இருந்துச்சுன்னா கூட அவங்க அப்டேட்டடாக நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அந்த வாட்ஸ்அப்பில் அவங்களே வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த நம்பரில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸுக்கு. அதனால் இந்த வாட்ஸ்அப் பேங்கிங் கான்செப்ட் வந்து இந்தியாவுக்கு புதுசு தான். புதுசுனாலும் இதை வந்து நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இந்த கான்செப்டை நம்மளும் பயன்படுத்துவோம். இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா வந்து நீங்கள் கூகுளில் நீங்கள் என்ன அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐனா ஐசிஐசிஐ வாட்ஸ்அப் பேங்கிங்னு நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்களாலே அதோட டீட்டெயில்ஸ் வரும். அதே மாதிரி எல்லா இண்டிவிஜுவல் பேங்க்ஸும், நிறையா பேங்க்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணி இதை லான்ச் பண்ணிட்டாங்க, சில பேங்க்ஸ் இன்னும் பண்ணலை. இப்போ உங்களோட பேங்க் பண்ணியிருக்கான்றதை நீங்கள் கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை அவைல் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபெசிலிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.